பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அர்ச்சனாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரண விக்ரம் மற்றும் நிக்ஸன் அவங்க ரெண்டு பேரும் அர்ச்சனாவை பற்றி பண்ண ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அண்ட் அவங்களையுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரியும் ரிக்வெஸ்ட் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க அது என்ன தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ச்சனாவோட ஃபாதர் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது நிக்சனை பார்த்து சொல்கிறாரு அதாவது நீங்கள் வேணும்னு சொன்னிங்களா இல்லை கடுப்பில் சொன்னீங்களான்னு தெரியலை ஒரு சண்டே அப்போ நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்டு சொல்கிறீங்க அவளெல்லாம் அப்பயே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுருக்கணும்னு சொன்னீங்க எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேபி அது விளாட்டுக்காக கூட இருக்கலாம் ஆனால் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்பவே ஹட் ஆச்சு அந்த மாதிரி வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அர்ச்சனா அப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம் நிக்ஷனுக்கு பயங்கரமான சாக் ஐயோ நான் இந்த மாதிரி சொன்னேன்னா நான் கோவத்துலலாம் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்னு பக்கத்தில் இருக்க ரவீனாவுமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க நீ எப்படா இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு ஆனால் நிக்ஷன் அர்ச்சனாவை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போ கூட ரவீனாவும் இருந்தாங்க விசித்ரா மேமும் இருந்தாங்க அவர் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு தடவை சமையல் எந்திரிச்சு பண்ண லேட் ஆகிருச்சு எப்பப்பாரு இப்படி பண்ணுறாங்களே இவங்கெல்லாம் கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளணும் அப்படின்னு நிக்ஸன் தான் அர்ச்சனாவை பார்த்து ஒரு பேரை சொல்லியிருந்தாரு அந்த ஒரு டைமில் பயங்கரமாக இந்த வீடியோ வைரலாக போயிருந்துச்சு ஆனால் அது விளாட்டா சொன்னது அப்படிங்கிறதுனால நிக்சனும் மறந்துட்டார் மற்றவங்களும் மறந்துட்டாங்க பட் நிக்ஸன் இப்படி சொல்லியிருந்தது உண்மை இந்த ஒரு விஷயத்தை தான் அர்ச்சனாவோட அப்பா கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் சரண விக்ரம் டைமே ஒன்று சொல்லியிருந்தார் அர்ச்சனாக்கும் விசித்திரமாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அர்ச்சனா பாத்ரூமில் போய் இருந்தாங்க அப்போ நீயும் அக்ஷயாவும் பின்னாடி நின்று இருக்கீங்க ஒரு சாதாரண பொண்ணு இருக்கு அந்த நேரத்தில் கலாய்க்கிறது அவசியமாக வேணாமா ஒரு மனிதாபிமானம் வேணாமா என்ன இப்படி இருக்கீங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சரண விக்ரம் ஐயோ கன்சோல் பண்ணலாம் தான்ப்பா போயிருந்தேன் விளையாட்டுக்கு அப்படி பண்ணியிருப்பேன் மனுச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அர்ச்சனாவோட அப்பா அம்மா ஒரே முடிவில் தான் வந்திருக்காங்க யாரெல்லாம் தான் பொண்ணு அப்படி பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துலேயுமே அதை சொல்லி அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்திருப்பாங்க போல என்ன இருந்தாலும் டைரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது நீங்கள் எந்த ஒரு விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் அடுத்து யாரோட ஃபேமிலிக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க